வார்த்தை வியாபாரிகளாக அவர்கள் மாவி போடுவார்கள், அண்ணன்கள் மார்கள் மாறுவான்னு நாங்க நினைக்கலையே. நான் இது வந்து நீங்க ராஜீவ்காந்தி அண்ணன் போய் பேசுறத பார்க்கும்போது, நான் ஒரு காலத்துல பேராவூரில் கூட்டம், நான் வந்து அப்பதான் நான் கட்சியில சேர்ந்திருக்கிறேன். பேராவூரில் கூட்டது போது அண்ணன் சீமான் வந்து தாமதமா தான் வராங்க. அப்ப ராஜீவ்காந்தி என்ன பேசியிருக்காரு, ராஜீவ்காந்தி என்ன பேச பேச்சு கேட்கறது நாங்க ஒரு பெரிய கிரேஸ்ல இருப்போம். எப்படி ராஞ்சல் சம்பத்துக்கு வந்து மதிமுக கூட்டம் இருந்துச்சோ, அப்படி ராஜீவ்காந்திக்கும் கல்யாணத்துக்கும் நாம் தமிழ் கூட்டம் இருந்தது. உண்மைதான், நானே வந்து கல்யாண சீமான கூட பெரிய நெருக்கம் கிடையாது, அப்ப கல்யாண சொல்ற ராஜீவ்காந்தி கூட நெருக்கம். அப்ப இவங்களை மாதிரி நான் வரணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட அப்படி இவங்களை பார்த்து பார்த்து நம்மளை வந்து என்ன புத்தகம் படிக்கணும்னா என்ன பேசணும்னா இவங்க கிட்ட கேட்டு நாங்க வந்து வளர்ந்த, நாங்க இப்ப நாங்க வளர்ந்திருக்கிறோம். இவங்க எங்க முதுகுல குத்திட்டு போறாங்க, முதுகுல குத்திட்டு வேற கட்சிக்கு போறல மாட்டுக்கிறது இல்ல. போன பிறகு நாம் தமிழ் கட்சி வந்து குருமூர்த்தியோட டோனும் சீமான் டோனும் ஒன்னா இருக்கு. பாஜக பிடிஎம்னு சொல்றதுனா இவ்வளவு அபத்தம் இல்ல. குருமூர்த்தி வகைராக்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்கோ அதே தான் ஏறக்குரிய சீமானுடைய மைண்ட் செட் இருக்கு அப்படின்ற. இதே ராஜீவ்காந்தி 2015 வீரத்தமிழ் முன்னணி என்று நாம் தமிழ் கட்சி தோற்றுவிட்ட இயக்கம், அந்த வீரத்தமிழ் முன்னணி இயக்கத்தை தோற்றுறவுல ராஜீவ்காந்தி பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, உனக்கு இந்து முன்னணி என்றால் எனக்கு வீரத்தமிழ் முன்னணி, உனக்கு ராமன் என்றால் எனக்கு ராவணன். இப்படிங்க ராமனுக்கு எதிராக ராவணனை எடுப்பது ஆரிய ஆரிய எதிர்ப்பா இல்லையா? அவன் விநாயகரை தூக்குற பொழுது அந்த விநாயகருக்கு மாற்றாக முருகன் எங்கள் முப்பாட்டன் என்று சொல்லி முருகனுக்கு மேல இருக்கிற பூனோட அறுத்து முருகனை பூணு இல்லாமல் அவனுக்கு ஒரு வேறொரு உருவம் கொடுத்து, அவன் குறிஞ்சிலத்தின் தலைவன், அவன் சுப்பிரமணியன் அல்ல, அவன் பிராமணன் அல்ல, அவன் தமிழத்தின் தலைவன், அவன் குறவர் குடியில் பிறந்தவன் என்று நிறுவுவது ஆரிய எதிர்ப்பா இல்லையா? ராவணனை தூக்குறாங்க, ராவ அவன் நீ ராமலீலன் நடத்தினா நாங்க ராவண பெருவிழா நடத்துவோம் என்று சொல்லி நாங்க சொல்றோம். தஞ்சை பெருவுடையார் கோயில் ஒழித்துக் கொடுத்த சமஸ்கிருதத்தை முழுமையாக விரட்டி அடிக்க சொல்லி குடமுழுக்கில் வந்து வழக்கு போட்டு தமிழை ஒழிக்க செய்யறோம், தேவாரம் திருவாரத்தை பாட வைக்கிறோம். இது வந்து ஆரிய எதிர்ப்பா சமஸ்கிருத எதிர்ப்பா தெரியல உங்களுக்கு? பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி இல்லாது என்று அம்பேத்கர் சொன்னாரு. என் மக்களுக்கு வந்து இந்த ஆரிய கடவுள் மீது, ராமர் மீது, இந்த ஆரிய விநாயகர் மீது மக்கள் மோகம் கொண்டு நிற்கிறான். அதுல இருந்து மக்களை மீட்டெடுத்து குலதெய்வ வழிபாடு, முருகன் எங்களுடைய கொற்றவை, எங்களுடைய காளி, எங்களுடைய சிறு குறு தெய்வங்களால் முடக்கப்பட்டிருந்த தெய்வங்களுடைய அடையாளப்படுத்த வேண்டியது ஒரு தலைவனுடைய கடமை. இது கட்சி அரசியல் தான், விடுங்க வரலாறு அது, அதை சொல்றீங்க. ஆனா அந்த வேளை பாஜக எடுக்கிற விதத்தை நீங்க பெரிய அளவுக்கு விமர்சனம் கூட பண்ண மாட்டேங்குறீங்க. விமர்சனம் இல்ல, நாங்க என்ன நீங்க பேசுறீங்க, நாங்கள் வேளை எடுப்பது எங்களுடைய ஆயுதம், வேள் எங்களுடைய ஆயுதம், எங்களுடைய பண்பாட்டு புரட்சியுடைய அடையாளம் எடுக்கிறோம். வேளை அவர் எடுப்பது அரசியலுக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கம் போட்டாங்க, தமிழ்நாட்டை எடுபடாது. பாரத் மத்தாக்கி ஜெயினாங்க எடுபடாது. ராமனுடைய கோயிலை கட்ட போற தமிழ்நாட்டுனா இங்க எடுபடாது. அப்ப என்ன பண்ணும், தமிழ்நாட்டுடைய தமிழ் முருகனா இருக்கக்கூடிய ஏற்கனவே சீமான ஒரு பாதையை போட்டு வச்சிட்டாரு, அந்த பாதையை கைப்பற்றணும்னு சொல்லி அவங்க கைப்பற்ற நினைக்கிறாங்க. அது அரசியலுக்காக ஒரு இந்து ஓட் பேங்க் பாதையை அவங்க கைப்பற்றிட்டாங்க. நீங்க போட்ட பாதை பாக்குறாங்க. ஆமா, ஆனா கல்யாண சுந்தரத்துக்கு அப்படி தெரியல. நீங்க தான் ரூட்டே போட்டு கொடுக்கறீங்க பாஜகவுக்கு, அவங்களுடைய பாதை என்னவோ நீங்க தீர்மானிக்கிறீங்க அப்படின்றாரு. குருமூர்த்தி எங்களை ஏக்கறா இருந்தா குருமூர்த்தி செய்யறத நாங்க செஞ்சிருக்கோம், நாங்க செய்யறத அவங்க செய்யறாங்கன்னா எங்க அரசியல் அவங்க 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 கொண்டு போறாங்க. அப்ப குருமூர்த்தியை சீமான் ஏக்கிறாரா, சீமானை பார்த்து குருமூர்த்தி காப்பி அடிக்கிறாரா, நீங்க சொல்லுங்க. என்ன வெளிப்படையா மாதேஷ கேக்குறேன், குருமூர்த்தி நம்ம பேசிக்கொண்ட அளவுக்கு பெரியாதா? குருமூர்த்தி தமிழ்நாட்டு அரசியல தீர்மானிச்சுவாரு, தமிழ்நாட்டுல இவரு தான் முதலமைச்சரானு, இவர் முதலமைச்சர் வரக்கூடாது, தமிழ்நாட்டுல இன்னும் அரசியல் நடக்கணும், இன்னும் ஆர்ப்பாட்டம் நடக்கணும், இன்னும் போடணும், தமிழ்நாட்டு மக்கள் இந்த உணவை தான் சாப்பிடணும், இந்த உடைய தான் உடுத்தணும், தமிழ்நாட்டுல இந்த பஸ் தான் ஓடணும்னு முடிவெடுக்கிறத குருமூர்த்தி இருந்தாருன்னா 50 காலமாக பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் திமுகவும் செஞ்சது என்ன? பாம்பையும் பாப்பானையும் கண்டா பாம்பு விட்டு பாப்பான் அடி என்று சொன்ன திமுக இன்னைக்கு குருமூர்த்தியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எந்த இடத்துல போயிருந்தாங்க, எந்த இடத்துல பயப்பட போய் தானே சொல்றாங்க. குருமூர்த்தியுடைய குருமூர்த்தி வராரு, குருமூர்த்தி வைகராக்களை ஒழிக்கணும், குருமூர்த்தி வைகராக்களோட குரல் ஒலையை நிறுக்கணும், சனாதனத்தை ஒழிக்கணும், சமூக நீதியை காப்பாற்றணும். அப்ப இது என்ன பயப்பட, உங்களோட நீங்க குருமூர்த்தியை எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் நீங்கள் திரு சீமான் சொல்றாரு, எங்க அன்புக்குரிய அண்ணா ஆராஜான்னு சொல்றாருல, குருமூர்த்தியை எப்படி விமர்சனம் பண்றாரு நீங்க பாத்துருக்கீங்களா அவருடைய வீடியோக்கள்ல பேசினதை? ஆராஜாவுடைய விமர்சனத்தை, அதான் குருமூர்த்தியை நீங்க விமர்சிப்பதை விட அதிகமா விமர்சிக்கிறாரு ஆராசா. அப்புறம் எப்படி நீங்க திமுக வந்து குருமூர்த்தியை பயப்படுதுன்றீங்க? குருமூர்த்தியை பார்த்து பயப்பட போயிருந்தாங்க, குருமூர்த்தி வகராக்களுடைய குரல் வலையை நிற்கணும், குருமூர்த்தி வகராக்கள் உங்களோட பயணித்த ராஜீவ்காந்தி சொல்றாருங்க, தனங்க சொல்றேன். உடனே ஒரு திமுகவுக்கு குருமூர்த்தியை பார்த்து இவர்கள் பயப்படவில்லை என்றால், குருமூர்த்தி ஒரு பெரிய ஆளாக மதிக்கவில்லை என்றால், ஏன் குருமூர்த்தி என்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க? குருமூர்த்தி நத்திங், ஒரு ஒண்ணுமே யாருமே படிக்காத மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு துக்ளக்ங்கிற ஒரு ஆசி ஒரு ஆசிரியர், ஒரு ஒண்ணுமே யாருக்குமே உதவாத ஒரு இடி ஒரு ஆடிட்ஸ். அவ்வளவுதான், தமிழ்நாட்டு அரசியல வெகுசன மக்கள்கிட்ட குருமூர்த்தினா யாரும் தெரியாது. அவர் தான் வந்து கூவத்தூர்ல செட்டப் போட்டாரு, சசிகலாவை உள்ள தூக்குனாரு, இபிஎஸ்
விட்டுட்டு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்குறாரு அப்படிலாம் பண்ணிட்டாரு. சரி, அதிமுக சென்னை பண்ணிட்டாரு. சரி, அதிமுக குருமூர்த்தி இயக்குறாரு. சரி, அவர் ஆண்மையற்றவர் சொன்னாரு, இயக்குறாரு. நாம் தமிழ் கட்சி குருமூர்த்தி இயக்குறாரு. பிரதான எதிரி திமுக வெளிப்படையா சொல்லிட்டு அரசியல் பண்ணுங்க. குருமூர்த்தி ரஜினிகாந்தை அரசியல் கொண்டு வரணும், எப்படியாவது கொண்டு வரணும் சொல்றாரு. அந்த ரஜினிகாந்த் அரசியலை, அதாவது குருமூர்த்தியின் அரசியலை, ரஜினிகாந்தை களத்தில் இறக்க வேண்டும் என்று சொல்ல குருமூர்த்தியின் அரசியலை டே ஒன்ல இருந்து முதல் நாள் இருந்து எதிர்த்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். தமிழர் நிலத்தை தமிழர் தான் ஆள வேண்டும் அடிப்படையில் இன்னைக்கு ரஜினிகாந்த் பின்வாங்கியிருக்காருன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நாம் தமிழ் கட்சியுடைய நிலைப்பாடும் அண்ணன் சீமானுடைய பேச்சுகளும் தான். அது அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி கேட்டீங்கன்னா அழகா சொல்லுவார், அது யாரால ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரல அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த திரைப்பட பொருள் தெரிஞ்சிருக்கும், அதான் உண்மை. அப்போ குருமூர்த்தியோட நேரடியான அரசியலை, அந்த குருமூர்த்தியின் தாக்கம் இருக்கிற அந்த அரசியலை வெளிப்படையாக எதிர்த்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் தான். எப்படி நீங்க வந்து ஒரே டோனு, ஆதிக்க மனப்பான்மை உள்ளவர்கள் மேல வரக்கூடாது, சட்டசபைக்கு போக கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோடு திமுக இதுவரை பயணித்துக் கொண்டிருக்கிறது, அதுவேதான் உங்க குறிக்கோளும் சரியா? கண்டிப்பா. ஆமா, அந்த நோக்கம் எல்லாம் கிடையாது. இது வந்து நாம் தமிழர் வந்து போலி வேஷம் போடுறாங்க, திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அபத்தம் அப்படின்னு கேக்குறாரு. அரசியல் களத்துல நாங்க வந்து திமுகவை எங்களுடைய எதிரியாக பார்க்கிறோம். திமுக மட்டும்தான் எதிரியா பாக்குறீங்கன்றது பிரச்சனை. திமுகவை எங்களை எதிரியாக பார்க்கிறோம். திமுக போலவே அதிமுக ஒரு ஊழல் செஞ்ச கட்சி. இந்த நிலத்தில் எங்களுடைய உரிமைகளை பறி கொடுத்த கட்சி, நீட் தேர்வா இருக்கட்டும், இன்னைக்கு வேளாண் மசோதா திட்டமா இருக்கட்டும், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடா இருக்கட்டும், எல்லா உரிமைகளையும் பறி கொடுத்த கட்சியாகத்தான் அதிமுக இருக்குது. சரி, அது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆட்பட்ட கட்சி, ஊழல்ல தண்டனை வாங்கிய கட்சியாகவும் இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது ஊழல்ல பார்க்கும்போது, திராவிட கட்சியா பார்க்கும்போது ஒருபடி மேலாக திமுக எங்கள் இனத்தை கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகமான வளர்ச்சி, அதிகமான ஆற்றுமலை கொண்டே எடுத்ததுல, தமிழ்நாட்டோட கனிம வளங்களை கொண்டே எடுத்ததுல, அதிக ஊழலை பண்ணியதுல, தமிழ்நாட்டை ஒரு மோசமான அரசியலை, ஒரு கரைவேட்டி அரசியலை, நில அபகரிப்பு செய்து மக்களுடைய வளத்தை எல்லாம் சுரண்டியதுல வந்து திமுக பெருமை இருக்கு. இந்த பத்து வருஷத்துல ஆட்சியில எதுவுமே நடக்கல. ஐந்து வருடம் ஏற்கனவே மத்திய அரசு செயல்பட்ட மத்திய அரசுல எதுவுமே நடக்கல. உங்களுக்கு பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாத கட்சி மேலதான் போகமே. காங்கிரஸ் தீரா பகை நில அபகரிப்புல வந்து திமுக அதிமுக திமுக தான் நில அபகரிப்புல. சரி, தமிழ்நாடு முழுக்க ஒரு வேட்டைக்காடு போல மாத்தியது. 2006-2011 வரைக்குமான திமுக ஆட்சி மிக மிக மோசமான ஆட்சி. அது குடும்ப ஆட்சியாக இருந்தது, ரவுடிகளின் ஆட்சியாக இருந்தது, முழுக்க முழுக்க பொட்டு சுரேஷ் அட்டாக் பாண்டிகளுடைய சாம்ராஜ்யமாக தான் இருந்தது. அப்போ அந்த அது போல ஒரு ஆட்சி மீண்டும் வந்துடக்கூடாது. வந்தா ஏற்கனவே 10 ஆண்டுகள் வந்து ஒரு பதவிக்காக பணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற திமுக அதிகாரம் கிடைச்சா தமிழ்நாடு மொத்தமா முடிச்சிருவாங்க என்ற நிலைப்பாடு நாங்க எடுக்கிறோம். அது போல திராவிட திமுக, நீங்க திராவிட கட்சி அதிமுக திராவிட கட்சியே இல்லைன்ட்டாங்க. நாங்க அரசியல நேரடி தத்துவமாக திராவிடத்தை வீழ்த்தணும். ஆரியத்தை, ஆரியமும் திராவிடம் ஒண்ணு என்ற நிலைப்பாடுக்கு நாங்க வர்றோம். ஆரியத்தையும் வீழ்த்தணும். ஆனா ஆரியம் இங்க இருக்கிற பாஜக வந்து 5 விழுக்காடு கூட இல்ல, அது முக்கிட்டு தான் இருக்கு. தன்னை காப்பாற்றி கொண்ட ஏதோ இந்து வேல் பூஜைன்னு போய்கிட்டு இருக்கு. ஆனா திமுக கிட்டத்தட்ட 53 விழுக்காடு நாடாளுமன்றத்துல பெற்றிருக்கு. மீண்டும் அதிகாரத்தை பெற்றா அது என்ன வேணாலும் செய்யும் என்ற என்ன வருகிற போது எங்களுக்கு ஒரு தேர்தல் அஜெண்டா வைக்கிறோம். ஸ்டாலினை எதிர்த்து அண்ணன் சீமான் நிக்கிற பொழுது அது மிகப்பெரிய பலமாக தமிழ்நாடு முழுக்க பேசப்படும். ஒரு தலைவரை எதிர்த்து 1950 குடியரசு நாடு ஆனக பிறகு 1950 பிறகு தமிழ்நாடு எந்த தேர்தலையும் ஒரு தலைவரை காமராஜரை எதிர்த்து ஒரு அண்ணா போட்டியிடல, ஒரு அண்ணாவை எதிர்த்து ஒரு காமராஜர் போட்டியிடல, எம்ஜிஆரை எதிர்த்து கருணாநிதி போட்டியிடல, ஜெயலலிதாவை எதிர்த்து ஸ்டாலின் போட்டியிடல, ஸ்டாலினை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி போட்டியிடல. முதல் முதலாக 50 ஆண்டு காலத்துல ஒரு தலைவரை எதிர்த்து ஒரு கட்சியின் தலைவர் போட்டியிட போறது இந்த முறைதான்.